வணக்கம். விழிப்பாய்தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்த முழக்கத்துடன் மீண்டு வருகிறது கவனகர் கர்ஜனை. பொதுவாக நம்ம கிராமங்களில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுண்டுவாங்க. வறுமையான சொலவடை தமிழ்நாட்டில் இயல்பாக வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதே அப்படி சொல்கிறாங்கன்னா, எண்ணங்களால் தான் நாம் வாழ்கிறோம், மனம் அந்த எண்ணங்களை வடிவமைக்கிறது, அது வடிவமைக்கிற விதத்தை பொறுத்து நமக்கு வாழ்க்கை அமைகிறது. அதனால் நான் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தேன். அதில் ஃபுல்லாக அந்த டெக்னிக் தான், என்னென்ன செஞ்சால் என்னென்ன மாற்றம் விளையும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு நிகழ்வு உண்டு, பெரும்பாலும் என் அனுபவத்தை தான் ஐயா சொல்லுவேன். மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்பயுமே இங்கே வந்து நான் கவுன்சிலிங் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் எதுவும் கட்டணம் கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாது. முத முத என்னை வந்து கட்டணம் வாங்கிட்டு மார்க்கெட் பண்ணது மலேசியா தான். அதை முதல்ல கூப்பிட்டு போனவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டு, ஆனால் உங்கள் ஊரில் உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் பண்ண தெரியல, ஆனால் எங்கள் நாட்டில் வந்து எங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரியும், அதில் நீங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான ப்ராடக்ட்னா எங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொல்லி தான் முதல்ல மார்க்கெட் பண்ணாங்க. அதுபோல் அப்படியே தொடர்ந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கவுன்சிலிங் ஒத்துக்குவேன், சும்மா சனி ஞாயிறில் நிகழ்ச்சி நடத்துவேன். மற்ற அஞ்சு நாளும் மக்கள் ஏதாவது யோசனை கேட்க வராங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு ஒத்துக்குவேன். ஆனால் என்னை வழி நடத்துனவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த கவுன்சிலிங் கூட ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் சொல்லாதீங்க, சும்மா வரிசையாக கண்டதுக்கு வந்து நிற்பாங்க, அதுக்கு வந்து 100 வெள்ளின்னு போட்டிருங்கண்ணா. 100 வெள்ளின்னா 1700 ரூபா. நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறது, அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு 100 வெள்ளி கட்டிட்டு தான் உள்ளே வரணும். அப்படி தான் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருக்கு தான் அனுமதினு வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 500 வெள்ளின்னு என்னாச்சு, ஒரு 100 வெள்ளின்னா 1700 ரூபா. 5 பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தாலே அன்றைக்கி ஒரு 10,000 ரூபா அன்றைக்கி வருமானம் வந்துடும். இந்த மாதிரி தான் அங்கே எளிமையாக சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு இந்த கவுன்சிலிங் கேட்டிருந்ததில் ஒரு பாப்பா, 2 பேர் வந்தாங்க, ஒரு பாப்பா 2 பாப்பாக்கள் வந்தாங்க. வந்து உள்ளே வந்த உடனே முதலே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நாளைக்கு கவுன்சிலிங் வரோம், என் ஃப்ரெண்டு ஒருத்தி என் நேரம் சூசைட் பண்ண போகிறேன் சூசைட் பண்ண போகிறேன்னே சொல்லி ஒரே மகாவை பெற்றோர்களெல்லாம் கதர் அடிக்கிறா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன்றா, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கா. நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு, நல்ல அருமையாக கவுன்சிலிங் கொடுப்பார் அப்படின்னு. அது யாராக இருக்கட்டும், நான் அதெல்லாம் யார் நான் சொல்லியும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் நம்பிக்கையோடு நாளைக்கு கூட்டு வரேன், நீங்கள் அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும். கூட்டு வாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. வந்தாங்க, 2 பேர் உள்ளே வந்தாங்க. அது தனியார, அது அவங்க நுழையிற இடத்துல அங்கே என்கிட்ட கேமரா இருக்கும், அவங்க உள்ளே நுழைஞ்சி பணம் கட்டிட்டு உள்ளே வருவாங்க, என் ரூமுக்கு வரணும். வந்து 2 பேரும் வேணாம் வணக்கம்னாங்க, இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு பேரை சொன்னாங்க. வணக்கம்மான்னு, வணக்கம் அப்படின்னு அவங்க அசால்ட்டாக ஒரு வணக்கம் போட்டாங்க. நடிகை சினேகா மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தாங்க. சொல்லுங்கள், உட்காருங்கம்மான்னு உட்காந்தாங்க. ஐயா நீ கொஞ்சம் அவங்ககிட்ட அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை கேட்டு அவளுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நான் வெளியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு விட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு தான் ஏற்கனவே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணுச்சு, நாட்காலையில் எழுத்தாப்பில் என்ன பார்த்து உட்காரல, அவன் ஃப்ரெண்டு வெளியே போனவுடனே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு சொல்கிறத சொல்லுங்கள், நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சொல்கிறத சொல்லிட்டு போ அப்படின்றது. சொன்னேன், அம்மா உன் ஃப்ரெண்டு 100 வெள்ளியை கட்டிட்டு வந்து உன்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க, பாவம், நீ என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கேன்னா. எனக்கு தேவையில்லை சார், அவன் என்ன சொந்த சொல்ல கேட்காம இழுத்துட்டு வந்துட்டா, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தான்னு எனக்கு என்ன அப்படின்ச்சு. நான் சொன்னேன், சரி ஏதோ தற்கொலை பண்ண போகிறேன்னு நீ சொன்னியாமே, நான் வந்து நீ தற்கொலை பண்ணாதேன்னு உபதேசம் பண்ணுறதுக்காக உனக்கு வர சொல்லலை, தற்கொலை பண்ண போகிறேன் தற்கொலை பண்ண போகிறேன்னு உங்கள் பெற்றோரை மாட்டிக்கிட்டு இருக்கியே, என்னைக்கு பண்ண போகிற, எக்ஸ்பைரி டேட் என்ன, எந்த மாதிரி தற்கொலை பண்ண போகிறேன், அந்த அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தூக்கப்படுக்க போகிறியா, தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ண போகிறியா, அல்லது பாலிடால் இந்த மாதிரி எலி மருந்து இந்த மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறியா, கரண்ட்டு கம்பத்தில் கை வச்சு தற்கொலை பண்ணிக்க போகிறியா, ட்ரெயினில் குறுக்க விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகிறியா,
காஸ்ட்லியாக நல்லா வைரத்தை அரைச்சி வாயில் போட்டு முழுங்கி தற்கொலை பண்ணிக்க போறியா? எந்த மெத்தடில் தற்கொலை பண்ணிக்க போகிற, அந்த தற்கொலை பண்ணிக்க போகிற எக்ஸ்பைரி டேட் என்ன, இந்த ரெண்டையும் நீ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் உன்னை வரச்சொன்னேன் அப்படின்னு அது ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வில்லங்கமான ஆளாக இருப்பேன் போலேன்ட்டு டக்குன்னு திரும்பிச்சு. நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் விடமாட்டேங்க போலேன்னு விடமாட்டேன். அது என்ன, நீ என்ன மிரட்டிக்கிட்டே இருக்குது உங்கள் பெற்றோரை? இப்பயே சொல்லு, கொடுத்த 100 வெள்ளிக்கு நான் உனக்கு பதில் சொல்லி ஆகணும் அந்த பாப்பாவுக்கு. அது என்னமோ உன்னை உபதேசம் பண்ணுது, எனக்கு உபதேசமாக தேவையில்லை. ஒன்றுமா தற்கொலை பண்ணி போகிறோம், இந்த நாட்டில் இருக்கதே பாரம், சீக்கிரம் கிளம்புங்க. அதையும் சொல்லிக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லு என்றைக்கு டேட்டு இப்போ சொல்லு. 10 டேஸ் அப்படின்ட்டுச்சு. சரிங்க, 25ஆம் தேதி சூசைட் எக்ஸ்பைரி டேட் ஓகேயா? ஓகே அப்படின்ட்டுச்சு. சரி, எந்த மாதிரி தற்கொலை? தூக்கு போடுறதுன்னா 60 தூக்கு போட்டு நாக்கத்தை தள்ளிட்டு அவங்க அவங்கள காப்பாற்றிட்டாங்கன்னா பிறகு ஆளுக்கிட்டே இருப்பேன். கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஹேண்டிகேப்டாக இருப்பேன். கரெக்டாக தற்கொலை பண்ணணும், புரியுதா? அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். தூக்கு போடுறதுனா எப்படி, எப்படிப்பட்ட கயிறில் தூக்கு போட்டுக்கிறது, அல்லது எப்படி சேலையை கட்டி தூக்கு போடுறது தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தடெல்லாம் நமக்கு இத்தனை மெத்தட் இருக்குது கையில், நோட் பண்ணிக்க அல்லது மனசில் நோட் பண்ணிக்க. நான் 10 நாள் கழித்து முடிவு பண்ணிவிட்டு இதை உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாத, ஆனால் உனக்கு கவுன்சிலிங்கே அதான் அப்படி. சரி சரி அப்படின்ச்சு. சரி, ஒரு 10 நாள் சொல்லியிருக்கேன், இந்த 10 நாள் என்ன செய்ய, இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன்னு கேட்டேன். இதெல்லாம் வேலைக்கு போனேன், இப்போ நான் வேலைக்கு போகலை, சும்மா தான் இருக்கேன் வீட்டில். சரி, சும்மா இருக்க, அந்த என்ன காரணத்துக்காக தற்கொலை உணப்புறேன்னு ஒரு காரணம் எதுவும் சொல்லலாமான்னு. அது என்ன, ஒரு நாயை அவ்வளவு சின்சியராக லவ் பண்ணேன், அது என்னை விட்டு நூற்றி விட ஓடிடுச்சு. நாயை லவ் பண்ணால் அது நூற்றி விட தான் போகும். நீ மனுஷனை லவ் பண்ணியிருக்கணும், அது ஓன் தப்பு. யான் என்ன செய்கிறது, நான் சின்சியராக தான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே ஓகே, லவ் ஃபெயிலியர் அவ்வளோதானே, இது ஒரு சாதாரண மாதிரி சப்ப மேட்ரு. எங்களுக்கு இதெல்லாம் ஆயிரக்கணக்கான லவ் ஃபெயிலியர் கேஸ் வந்திருக்கு, அதுக்கு ஆயிரக்கணக்கான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நாள் சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்லித்தரேன், அதை வீட்டில் ஓய்வாக இருக்கும் போதெல்லாம், அதுக்குன்னு தனி நேரம் கிடையாது, ஓய்வாக இருக்க நேரமெல்லாம் சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டுமா 10 நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் மந்திரம்லாம் எதுக்கு சார் அப்படின்ச்சு. இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சிவ மந்திரம் சொல்லுவேன், விஷ்ணு மந்திரம் சொல்லுவேன்னு நினைக்காத, இது சாதாரண மந்திரம் தான், உனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் தான், அதை சொல்லிக்கிட்டு இருக்கலாமேன்னு. என்ன மந்திரம் அப்படின்ச்சு. இப்போ லவ்வர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை அப்படி தானே சொல்லுவாங்க? ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நானும் அப்படி தான் சொன்னேன். ரைட்டு, இப்போ கொஞ்சம் அதை வார்த்தையை மாற்றிக்க. இப்போ வீட்டில் போய் இருக்கையிலே உங்கள் அப்பாவுக்கு வீட்டில் சமையல் பண்ணு, அம்மா ஹெல்ப் பண்ணு, எல்லாம் பண்ணு. ஓய்வாக உட்காந்து வருத்தமாக உட்காந்துருக்கும்போது நீ என்ன சொல்லணுன்னா, நான் இன்றி நீ இல்லை, அவனை நினச்சிக்கிட்டு சொல்லணும், உன் லவரை நினச்சிக்கிட்டு, நான் இன்றி நீ இல்லை, ஆனால் நீ இன்றி நான் உண்டுடா மோனே. ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிக்க. ஒவ்வொரு தடையும் இதுதான் சொல்லணும், நான் இன்றி நீ இல்லை, ஆனால் நீ இன்றி நான் உண்டுடா மோனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே. இதுதான் மந்திரனே, இதுவா மந்திரணும், இதுதான் மந்திரணும் உனக்கு, வச்சுக்க, 10 நாள் கழித்து நம்ம சந்திப்போம் அப்படின்ட்டு எழுதிக்காது. ரொம்ப அக்கறையை எடுத்து எழுதிக்கிடுச்சு. நல்லாயிருக்கே, அவனை அப்படித்தான் திட்டணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆத்திரம். நீ இன்றி நான் நுண்டுடாமா அவனே அப்படின்னு அழகாக பண்ணேன். மவனைக்கு முன்னாடி ஏதாவது விரும்பின அட்ஜெக்டிவ் சேர்த்துக்க, கெட்ட வார்த்தை ஏதாவது சேர்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு போயிடு அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னால் அசிங்கமாக இருக்குது, நீயே போட்டேன்னா அசிங்கமாக தெரியாது, உனக்கு நீயே செய்யும்போது அசிங்கமாக தெரியாது, யூஸ் பண்ணிக்க அப்படின்னு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பிச்சு. ஒரு வாரம் கழித்து திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் வந்துச்சு அந்த பாப்பாட்டிருந்து. அதனுடைய தோழி வந்து, அவங்க சார் உங்கள் மேலே ரொம்ப கிரேசியாக இருக்கா, பேசணுன்றா, நீ வித்தியாசமாக எதுவும் சொல்லி கொடுத்தீங்களா, அதையும் சொல்ல மாட்டேன்றா, கொண்டுமா ஃபோனை கொடுன்னு சொல்லுமா அப்படின்னு. உங்களை நான் பார்க்கணும் அப்படின்ச்சு. சரி வா, ஒரு தடவை காசு கட்டியிருக்க போதும், இன்றைக்கி ஃப்ரீ கவுன்சிலிங் தான், நீ வந்துருன்னு வந்துட்டாங்க. வந்துட்டு உட்காந்தாங்க. என்னம்மா என்ன, 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டை கொஞ்சம் முன்கூட்டியே வச்சிடலாமா? ஆ, நான் ஏன் சாவணும், இவ்வளோ சின்சியராக லவ் பண்ண என்னை விட்டுட்டு கண்ட தெருப்புரிக்கு நாய்கிட்ட போனானே, அவன் தான் சார் சாவணும், அவனின்றி நான் உண்டு சார் அப்படிடுச்சு. ஆ கில்லாடி, இப்போ தான் நீ ஸ்டார், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி
அந்த பாப்பாவை வாழ்த்திட்டு, நீ வாட்டில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, தானாக உனக்கு அந்த மாயை விலகிடும், உங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையே நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுற வயசில் ஏன் நீ சும்மா அப்படியே புலம்பிகிட்ருக்க, போய் நல்லா அனுப்பிச்சேன். அப்புறம் அதுக்கு ஒரு மாதத்திலே கல்யாணம் ஆகும், ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தாங்க, அருமையான மாப்பிள்ளை. கல்யாணம்னா வந்து எனக்கு பத்திரிகை அனுப்புகிறாங்க, அனுப்பிட்டு சோ நீ கட்டாயம் வரணும், யார் வராங்களோ இல்லையோ நீங்கள் வர்றதை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், உங்களால் தான் இந்த மனமாற்றம், எனக்கு இந்த புது மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி எங்கள் அம்மா அப்பாவும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க, அவர் நல்ல அழகாக இருக்கார், நான் விரும்பின ஆக்டர் மாதிரி இருக்கார், அப்படி இப்படின்னு போகுது சரின்னு. அன்றைக்கி அந்த கல்யாணத்தனைக்கு போனேன், அந்த கவரில் அது 100 வெள்ளி கொடுத்துருந்தாங்க இல்லையா, 101 வெள்ளி அதுக்கு மொய் எழுதி உள்ளே வச்சு, நான் மேலே ஓம் வெற்றி சிவசிவான்னு எழுதிட்டு அவருக்கு அதுக்கு அது சொன்ன உபதேசம் மாதிரியே ஒரு பொன்மொழி எழுதி கொடுத்தேன், அவனன்றி நாம் இல்லை ஆனால் நாம் இன்றி அவன் உண்டு, ஈசன் இல்லாமல் நாம் கிடையாது ஆனால் நாம் இல்லாமல் ஈசன் இருப்பார் அப்படின்னு எழுதி கீழே ஐயான்னு போட்டு டேட்டை போட்டு கொடுத்தேன், அம்மா அந்த அப்படின்னு பார்த்துட்டு, சோ ஐயா நீங்கள் பயங்கரமான உபதேசம் இதுலேயே எனக்கு வழங்கியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வந்தேன். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, வார்த்தைகளுடைய வார்த்தைகள் தான், ஆனால் அது எப்படி செட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அர்த்தம் மாறிடும். உதாரணமாக மயங்கி விழுந்தான், சோடா வாங்கி கொடுத்தார்கள், குடித்தான். இப்போ நல்ல செயலாக கெட்ட செயலானா நல்ல செயல், புண்ணிய செயலாக பாவ செயலானா புண்ணிய செயல், உதவியே உபத்திரவமான உதவி, வயங்கி விழுந்தான், சோடா வாங்கி கொடுத்தார்கள், குடித்தான். ஓகே, இந்த மூணு வார்த்தையை தான் திரும்ப சொல்ல போகிறேன், அது எப்படி மாறும்னு பாருங்கள். சோடா வாங்கி கொடுத்தார்கள், குடித்தான், மயங்கி விழுந்தான். இப்போ என்னாச்சு, சோடா வாங்கி கொடுத்தார்கள், குடித்தான், மயங்கி விழுந்தான். இப்போ உதவி உபத்திரவமாக மாறிடுச்சு, புண்ணிய செயல் பாவச்செயலாக மாறிடுச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிடுச்சு, அதே மூணு வார்த்தை தான். வார்த்தைகளை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். அழகாக புரூஸ் அல்மைட்டின்னு ஒரு ஆங்கில படம் ஒன்று, ஒரு நகைச்சுவை படம், அது ஆங்கிலத்தை பார்த்துட்டு அவங்க தமிழில் படம் எடுத்தாங்க, அரையன் 305 கடவுள் அப்படின்னு. பிரகாஷ் ராஜ் தான் கடவுளாக நடிப்பார், சந்தானம் தான் கடவுளோட சண்டை போடுற பக்தனாக இருப்பார், நல்லாயிருக்கும் அந்த படம், தமிழில் ரொம்ப அற்புதமான டைலாக் இருக்கும். அதில் நம்ம நடிகர் ராஜேஷ் வந்து ஒரு பகுத்தறிவாதியாக நாத்திகராக நடிப்பார், அப்போ கடவுள் அவரோட பேசிகிட்டு இருப்பார், அதில் பேசும்போது அவரே ஷாக் அடிக்கிற மாதிரி கடவுள் அவருக்கு கடவுளாக நடிக்கிற கேரக்டர் வந்து அவரோட பேசும். கடைசியாக வெளியே வரும்போது மேலே ஒரு அவருடைய ரூமுக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சுருப்பார், காட் இஸ் நோ வேர், கடவுள் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி, காட் இஸ் நோ வேர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பார். பேசி முடிச்சுட்டு கடவுள் கிளம்பும்போது அவர் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருப்பார், அப்படியே அந்த கடவுளை நடிக்கிற பிரகாஷ்ராஜ் வெளியே வந்து அந்த போர்டை பார்ப்பார், சிரிப்பு சிரிப்பார், அதில் அந்த டபுள்யூவை மட்டும் கிட்ட நகட்டிடுவார், காட் இஸ் நோ வேர் அப்படி இந்த வேரில் இருக்க டபுள்யூவை அந்த நோ பக்கத்தில் நகட்டி வச்சுருவார், அப்போ காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு மாறிடுவோம். ஒரே வினாடியில் அற்புதமாக அந்த டைரக்டர் அழகாக பண்ணியிருப்பார், அப்போ அங்கேயே கடவுள் இங்கேயே இருக்கார் அப்படின்ற மாதிரி, காட் இஸ் நோவர், காட் இஸ் நவ் ஹியர் ஆயிரும். அதனால் வெரி சிம்பிள், நீங்கள் நெகட்டிவ் வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வார்த்தைகள் மந்திரங்கள் அதோடு வச்சு போராடுறதுனால தான் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருங்க, வார்த்தைகளை எல்லாம் பாசிட்டிவாக மாற்றுங்க, வெற்றி என்பது கட்டாயம் வரும். வார்த்தைகளை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.